வணக்கம். செழுமை தமிழகம் செய்திகளுக்காக நம்மவர் வழியில் நான். கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பல லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோய்கொண்டே இருக்கின்றன. அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் கொரோனா நோயாளிகளால் நிரம்பி வழிகின்ற இந்த வேளையில் தனியார் மருத்துவமனையில் அவரவர்களது சிகிச்சைக்கான கட்டணத்தை அவரவர்களே நிர்ணயம் செய்து கொள்கிறார்கள். மிக அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் ஏழைகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். பணம் படைத்தவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாவது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள துணிவதால் தனியார் மருத்துவமனைகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கிறது. அந்த காரணத்தால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை டிச்சார்ஜ் சம்மரி இல்லாமலே வெளியில் அனுப்புவதும், ஒரே மாதிரியான பரிசோதனைக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்திற்கும் ஒவ்வொருவரிடமும் வேறு வேறு கட்டணத்தை வசூலிப்பதாகவும் அதிகப்படியான கட்டணத்தையும் வசூலிப்பதாகவும் நிறைய புகார்கள் வந்துள்ளது. இதனால் பலதரப்பட்ட மக்களும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். எனவே தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்று முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் டாக்டர் திரு கமல்ஹாசன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் அதிகபட்ச கட்டணத்தை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கோரிக்கையில் ஒரு குறிப்பாக தனியார் மருத்துவர்கள் அவர்களது அனுபவத்திற்கும் படிப்புக்கும் தகுந்த அளவிற்கு அவர்களது மருத்துவ சேவை கட்டணத்தை வேண்டுமானாலும் அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். ஆனால் கொரோனா சிகிச்சைக்கான பொதுவாக அனைவருக்கும் செய்யப்படும் மருத்துவ முறைக்கான கட்டணம் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரி சீராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தமிழகத்தில் அமையவிருக்கும் புதிய அரசுக்கு நம்மவர் டாக்டர் திரு கமல்ஹாசன் அவர்களின் கோரிக்கை இதுவே. செழுமை தமிழகம் செய்திகளுக்காக நம்மவர் வழியில் நான்.